இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் கிரயமாக கொடுத்த போது என்னுடைய எதிர்காலத்திற்கும் தேவையானதையும் சேர்த்து தான் அவர் செலுத்தி இருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஆகையெல்லாம் பவுல் சொல்லுகிறார், all blessings were included. If the heaven says yes to Jesus, it has to say yes to me also. இயேசுவின் ஜபத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்கும் என்றால் உங்கள் ஜபத்திற்கு இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்களும் அந்த வல்லமைக்கு, அந்த கிரயத்திற்கு, அந்த நீதிக்கு, அந்த பரிசுத்தத்திற்கு கிடைக்கும் பலனில் நீங்களும் இன்க்ளூடட். உங்களுக்கு அவருக்கு கொடுக்கிற சகல மரியாதையும் பரலோகம் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் யூ ஆர் இன்க்ளூடட். அவருக்கு பயப்படுகிற பிசாசுகள் உங்களுக்கும் பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும், பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். அவருக்கு கீழ்ப்படுகிற வியாதிகள் உங்களுக்கும் கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும், பிகாஸ் யூ ஆர் இன்க்ளூடட். அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்கு தேவையான, அதாவது அதான் நான் திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்த போது லேவி அவன் அறைக்குள் இருந்தான். ஆகையால் லேவி ஒன்றை செய்யாவிட்டாலும் ஆபிரகாம் செய்ததின்படி லேவியும் அதை செய்ததாகவே கருதப்படுகிறது. He is also included. அவனும் தசம பாகம் கொடுத்தான், அப்படிதான் வருது. ஸோ இன்க்ளூடிங் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. இன்றைக்கி எல்லாருமே நீ ஆசீர்வாதத்துக்கு என்ன கிரயம் செலுத்தினாய், நீ என்ன பண்ண, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ எதை திருத்தணும், அதை திருத்தணும், இதை திருத்தணும், திருத்துவோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை கொண்டு போய் எங்கே சேர்க்காத, ஆசீர்வாதத்தோடு சேர்க்காத. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்கிற செய்தி, நீங்கள் மாறுவதே ஆசீர்வாதம் என்கிற செய்தி சரியானது. ஆமேன். மாற்றங்களே ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், மாறும்போது ஆசீர்வாதம் இல்லை, மாற்றமே ஆசீர்வாதம். மாற்றம் இல்லைனாலே ஆசீர்வாதம் குறைச்சல் இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இன்றை குற்றப்படுத்துகிற செய்திகள் ஜனங்களை குற்றத்துக்குள்ளே கொண்டு செல்லு, குற்ற உணர்ச்சிக்குள்ளே கொண்டு செல்லுது. இன்றைய எழுப்புதல் பிரசங்கிகள் ஒரே ஒரு வசனத்தை புரிந்து கொண்டால் போதும், வி ஆர் ஆல்சோ இன்க்ளூடட், வி ஆல்சோ ஆர் இன்க்ளூடட் வித் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இன்க்ளூட் அப்படின்னா ஐயே என்ன சார், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, you need not pay extra payment for your food, for your blessing. Flight la ticket eduthu poringa endra or air hostess kechi veg ah non veg ah nichu bill illa potu thittirvaanga first vishayam rendavathu kattayam oru vaarathukku munadi senjirpaanga adhu endha maatram kedaiyum avanga kudukra sandwich andha maari dhaan irukum rendavathu bill nte நோன் டென் நோ யூ டோன்ட் லைக் சொல்லிச்சு இட்ஸ் இன்க்ளூடட் ஓ இஸ் இட் இன்க்ளூடட் அப்படியே ஒன்று தட்டி விடுங்கிட்டு நிறையா பேருக்கு இன்க்ளூடிங் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு தெரியாதனால அதுக்கெலாம் பே பண்ணணுமோ அப்படின்ட்டு வேணான்றோம். இன்க்ளூடிங் மீன்ஸ் என்னென்னா இதுக்கும் சேர்த்தே இன்னொரு இதுக்கு பே பண்ணிட்டீங்க, அதனால் இதுக்கு நீங்கள் தனியாக ஒன்று கொடுக்க வேண்டாம். யூ ஆர் இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்போ பத்து பேர் இன்க்ளூட்னா பத்து பேருக்கு சேர்த்து பே பண்ணிடுறோம். பே பண்ணனால நாங்கள் இலவசமாய் கிருபையினாலே ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த சத்தியத்திற்கு பெயர் தான் கிருபையின்
சத்தியம். ஆமென், 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 ஆமென். இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் கிரயமாக கொடுத்தபோது என்னுடைய எதிர்காலத்திற்கும் தேவையானதையும் சேர்த்து தான் அவர் செலுத்தி இருக்கிறார். என்னுடைய எதிர்காலத்தின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஆகையெல்லாம் பவுல் சொல்லுகிறார், ஆல் பிளஸிங்ஸ் வேர் இன்க்ளூடட். நான் அவருக்குள்ளே இன்க்ளூடாக இருக்கிறனால தான் பரலோகம் அவர் செய்ததை நானே செய்ததாக பார்க்கிறது. அதான் சொல்ற, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவரே, நாங்க யூ ஆர் இன்க்ளூடட். கையை தட்டுக்கொண்டு அவருக்கு, ஆமென், ஆமென், நான் ஜெயித்தேன், நீ திடன் கொள். எதுக்கு? யூ ஆர் இன்க்ளூடட்.